அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு லெசனுக்கான கொஸ்டின் ஆன்சர், முக்கியமான யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். எந்த லெசனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலோகவியல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கெமிஸ்ட்ரிக்கே முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக் 1 மார்க்கு இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் அதெல்லாமே நோட் பண்ணி படிச்சிங்க. 2 மார்க் 3 மார்க் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இரும்பை அதன் தாதுவான Fe2O3 இருந்து பிரித்தெடுத்ததில் சுண்ணாம்பு கல்லின் பயனியாது. எவ்வகை தாதுக்களை அடர்ப்பிக்க நுரை மிதப்பு முறை ஏற்றது. எத்தகைய தாதுக்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகளை தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நுரை மிதப்பு முறைகளை பற்றி நல்லா படிச்சிங்க, அதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து கனிமம் தாது ஆகியவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடு, இதுவும் நிறையா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே போல் எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதனால் இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிங்க. 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பின்வரற்று தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக. மாசு, இலக்கி, கசடு, சரிங்களா, அதை படிச்சிங்க. நிக்கல் பிரித்தெடுத்தலின் மாண்டு முறையை எழுதுக, இதுவும் கேட்டிருக்காங்க நிறைய டைமு. மின்னார் தூய்மையாக்கிகளில் தத்துவத்தினை ஒரு உதாரணத்துடன் விளக்குக. அதுக்கடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களின் அவற்றின் தாதுக்களையும் சரியாக பொருத்தி எழுதுக. அலுமினியம், இரும்பு, கேரியம், துத்தநாகம், கலீனா, பேக்சைடு, கலாமைன், ஹேமைடட், இதெல்லாம் எது இது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புல தூய்மையாக்கல் முறையை விவரி, அல்லது பார்த்திங்கன்னா உலோகவியல் செயல்முறைகள் யாவை. அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா உருக்கி பிரித்தல் முறை பற்றி எழுதுக. நுரை மிதப்பு முறை பற்றி விவரி. அதற்கடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா வான் ஆர்க்கல் முறைக்கான சமன்பாட்டை எழுதுக. சுய ஒடுக்கம் பற்றி குழுப்பி எழுதுக. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த லெசனில் இருக்கிறத வந்து படிச்சிங்க. அதில் முக்கியமாக அந்த புல தூய்மையாக்கல், நுரை மிதப்பு முறை, கனிமம் தாது வேறுபடுத்துக, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிங்க. நீங்கள் இதற்கு முன்னாடி வீடியோலாம் பார்க்கலீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் வந்து 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2023-2024 இருக்கும், அதில் செக் பண்ணி படுத்துங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.